ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு ஷார்ட்ஸில் ஒன்று சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து மேக்ஸி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ரொம்ப நாளாக எடுத்து வெயிட்டிங்லேயே இருக்குது, நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து என்னால் போட முடியலை. சரி, வீடியோ இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்ததில் மாதக்கணக்காக ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி கட்டிங், 3 லேயரில் உள்ள மேக்ஸி கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான், ஒரே ப்ளூ கலர், என்ன கலர் சொல்கிறது, நேவி ப்ளூ கலரில் ஒரே கலரில் நம்ம வந்து கவுன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர், கேன் கேன் வைக்கலை. ஸோ நார்மலாக காட்டன், சாட்டின், நெட் கிளாத்து மூணுத்தையும் வச்சு நம்ம வந்து நல்ல ஃபுல் சர்க்கிளில் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்குன்னு அளவு எடுத்து பண்ணியிருக்கேன். அதாவது அளவு எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் குழப்பமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து சுடிதார், நார்மல் சுடிதார் இருக்குல்ல, ஓப்பன் டாப் எடுப்போம்ல, அதுக்கு வந்து இந்த ஷோல்டரு ஆர்ம் ஹோல்லாம் அதில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மெத்தட்லேயே நீங்கள் பாருங்கள், தச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும் பார்த்துட்டு, அதாவது ஹிப் சைடில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஹிப் சைடில் நீங்கள் கட் பண்ண மாட்டீங்க, அந்த இடத்துல ஷேப் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி, அதாவது பிரின்சஸ் கட்டு அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் அன்னியவனாக இருக்கும், நம்ம தச்சு முடித்த பிறகு அன்னியவனாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டாப் பார்ட் மட்டும் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணி முடித்த பிறகு சைடில் உள்ள எக்ஸஸ்லாம் கட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். வெறுமனே கட்டிங் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ கட்டிங் வீடியோவும் பாருங்கள், ஸ்டிச்சிங் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கவுனுக்காக ஃபஸ்ட்டு காட்டன் லைனிங் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் லைனிங் வந்து நார்மலாக ப்ளவுஸ்க்குலாம் யூஸ் பண்ணோம்ல அதே லைனிங் தான், 6 மீட்ரு. அடுத்து மேலே வந்து நெட் கிளாத் வைக்கிறதுக்காக நெட் கிளாத்தில் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி அது ஒரு 6 மீட்ரு. அப்புறம் சாட்டின், சாட்டின் கிளாத்தும் வந்து 6 மீட்டரில் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்கன்னா, அதாவது சைட்லாம் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு காட்டன் லைனிங்கை வந்து கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து எனக்கு நெட்டு கிளாத் மட்டும் போதும், உள்ள லைனிங்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாடி பார்ட்டுக்கு தேவையான கிளாத்தை மட்டும் நம்ம இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 6 மீட்டர்லேருந்து இதுலேருந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டரை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். எப்போதுமே சரி, கிளாத் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான கிளாத்து எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தாலும், அதாவது எக்ஸஸ் இருந்தாலும் நம்மளுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி கரையும் கரையும் ஒன்றா மடிச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம கிளாத் கம்மியாக கட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு எந்த வாட்டத்தில் போட்டால் உங்களுக்கு அளவு கரெக்டாக வருமோ அந்த வாட்டத்தில் போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் அன்னிவனாக இருக்கும்ல, அதுக்காக ஒரு நார்மலாக ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே 1/2 இன்ச் தள்ளி மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பில் பாட்டம் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ நம்ம என்ன கட் பண்ண போகிறோம்னா பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். டாப் பார்ட் மட்டும் தனியாக வரும் இல்லையா, அதோட லென்த் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ 15 இன்ச்சை வந்து இந்த சைடும் அந்த சைடும் மார்க் பண்ணுறேன். இது எதுக்காக ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளாக குத்து மதிப்பாக கோடு போட்டு கிராஸாக போயிட்டுனா அப்புறம் வந்து பிரச்சனை ஆகிடும்ல, அதுக்காக நம்ம இதுமாதிரி மார்க் பண்ணி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சுடிதாருக்கு, அதாவது ஓப்பன் சுடிதார், பட்டியலை சுடிதார் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல, நார்மல் சுடிதாருக்கு நீங்கள் என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணுவீங்களோ, ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் நீங்கள் என்ன போடுவீங்களோ கரெக்டாக அதே அளவே போட்டுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நான் ஹாஃப் ஷோல்டர் வந்து 6 வைக்கிறேன், ஆர்ம் ஹோல் வந்து 6.5 வைக்கிறேன். இப்போது மேலே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு கீழே அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுவும் வந்து ஜஸ்ட் கோடு போடுறதுக்காக தான், பாக்ஸ் போடுறதுக்காக தான். இது வந்து கரெக்டாக இந்த அளவு தான் வைக்கணுமா அந்த அளவு தான் வைக்கணுமா அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம், ஜஸ்ட் பாக்ஸ் போடுறதுக்காக இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முனையிலேருந்து கரெக்டாக 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வரல அப்படின்னா ஆம்கோர் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா நெக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு அகலமாக வேணும்னா அகலமாக வச்சுக்கலாம், கம்மியாக வேணா கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது 3 வச்சோம், அதாவது சுடிதாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக வச்சோம்னா கழுத்து வந்து பேண்ட் நல்லாவே இருக்காது, நல்லா இருக்காதுங்கிறத விட நம்மளுக்கு வந்து அப்படி கழுண்டு கழுண்டு வர மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா 2.75 வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
அவங்க கொஞ்சம் இறக்கமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால நான் 8 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப இறக்கம் இருக்காது, ஆனா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். மேல குறிச்சு அதே 2 1/2 கீழையும் குறிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, ரவுண்டு நெக் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரவுண்டு நெக் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கவுனில் நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே நெக் ஷேப் வந்து அடிச்சு திருப்ப போறேன். அதுக்காக நல்ல டார்க்காக வந்து சாக் பீஸால 2-3 கோட்டிங் போட்டு இந்த மாதிரி கையால் தட்டி விட்டோம் அப்படின்னா உள் பக்கத்துலேயும் நல்லா படிஞ்சிருக்கும், நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்து மேலே வந்து ஷோல்டருக்கு ஸ்லோப் எடுத்துருங்க. ஒரு வழியாக கிரிட்டிக்கல் பார்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம், ஷோல்டர் நெக்கு ஆர்ம் ஹோல் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். அப்பர் செஸ்ட் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 36 இருந்துச்சு. அந்த 36 4 டிவைட் பண்ணணும். இப்படி டேப்பை ஃபஸ்ட்டு 2 மடிச்சுட்டு வந்த ஆன்சரை திரும்ப 2 மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக 4 டிவைட் பண்ணி டேப்லேயே வந்துடும். இப்போ இதில் வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9, 4 9 36. வாய்ப்பாடு தெரிஞ்சால் உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு வாய்ப்பாடு தெரியும், சும்மா சொன்னேன். இப்போ கரெக்டான ரெடி அளவு 9, அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் பாடி லூஸ்க்காக நம்ம விடுறோம். இது வந்து சுடிதாரில் நம்ம ப்ளவுஸ்னால் டைட்டாக போடுவோம், சுடிதாருங்கிறதுனால நம்ம 2 இன்ச் விட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சைடில் தையல் போடுவோம்ல அதுக்காக. அடுத்ததான் நம்ம வந்து ஹிப்பு மார்க் பண்ண போகிறோம். ஹிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிப் ரவுண்டு 34. அப்போ 34 4 பிரித்தோம்னா எவ்வளோ, 32, 4 8 32, அடுத்து 2 உள்ளதை வந்து 4 பிரித்தோம்னா 1/2 இன்ச் அப்படின்னா 8.5 வரும். 8.5 வருதான்னு பார்ப்போமா. ஓகே, 8.5 தான். இந்த 8.5 வந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து கரெக்டாக அந்த கோட்டில் வைக்கணும். இப்போ கோட்டில் வச்ச பிறகு கரெக்டாக 8.5 வந்து கரெக்டாக மார்க் பண்ண பிறகு டாட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா ப்ளவுஸில், அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்மளுக்கு பேக்கில் டாட் பிடிக்கணும். அதுக்காக 1 இன்ச்சும் அதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச்சும். இப்போது நல்லா கவனிச்சுன்னா தெரியும், இடுப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லூஸ்க்காக துணி விடலை, கரெக்டான அளவு என்னவோ அதை மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது 2 கோட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்து என்ன கட் பண்ண வேண்டியது தான். இப்போது எப்போதும் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி இந்த நெக்லேருந்து கட் பண்ணிட்டு போகாமல் நம்ம வந்து அடிச்சு தானே திருப்ப போகிறோம். அதுக்காக நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹிப்பு சைடில் மட்டும் நம்ம வந்து ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுருவோம், ஏன்னா இது வந்து பின்னாடி தேவைப்படும் தைக்கும் போது. அதனால் ஒரு வழியாக பேக் பார்ட்டை வந்து வெற்றிகரமாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு அப்படியே உள்ட்டாவாக இதை வந்து திருப்பி போட்டுக்கிட்டேன். அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் பார்ட்டை எப்படி கட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு, நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த சைடில் கட் பண்ணியிருப்பேன், இதை வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பி போட்டிருக்கேன். உள்பக்கம்னா விரிச்சு போடலை, அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். ஓகேவா, கரெக்டாக சொல்லணும்னா தோசையை திருப்பி போட்ட மாதிரி. இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாத் அன்னிவனாக இருக்குமா, அதுக்காக ஒரு கோடு, திரும்ப மேலே 1/2 இன்ச் விட்டு அதுக்கு ஒரு கோடு. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் பண்ண போகிறேன். பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் தச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதாவது 1 இன்ச் விட்டுருக்கேன் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு, 1 இன்ச் கிட்டே விட்டுருக்கேன். இப்போது பேக் சைடில் வச்சு அதே அளவு 15 இன்ச் அப்படியே வைக்கிறேன். பேக்கில் மார்க் பண்ண மாதிரியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அதே 15 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணி. இந்த மாதிரி ரெடி அளவை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா, கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 1/2 இன்ச் கிளாத்துக்கு வந்து, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத்து இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் மார்க் பண்ணிட்டேன். இந்த கிளாத் வேற ரொம்ப மடக்கி மடக்கிக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துருச்சு. அடுத்ததான் நம்ம பேக் பார்ட்டில் என்ன அளவு குறித்தோமோ, அதாவது ஆஃப் ஷோல்டர் என்ன குறித்தோம், 6 குறித்தோம், அதே 6 இன்ச்சு. அப்புறம் கீழே வந்து ஆர்ம் ஹோல் வந்து 6.5 குறித்தோமோ, அதே 6.5 கரெக்டாக அதே அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சைடில் ஆஃப் ஷோல்டர் குறித்தோம் பார்த்தீங்களா, அதே அளவை கீழேயும் குறிக்கணும்னு சொன்னால அதே மாதிரியே குறிச்சிட்டு நம்ம வந்து பாக்ஸ் போட்டுடலாம். இல்லை எனக்கு குறிக்காமே பாக்ஸ் நல்லா போட தெரியும் அப்படின்னா நீங்கள் குறிக்காமே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முனையிலேருந்து கரெக்டாக நம்ம 1 இன்ச் வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம 1 இன்ச் வச்சு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கலாம். நல்ல டிராயிங் வரைய தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் நெக்கோட அகலம் என்ன கொடுத்தோமோ அதே அகலத்தை தான் ஃப்ரண்ட் சைட்லேயும் வைக்கணும். அகலத்தை மாற்றக்கூடாது, வேணும்னா இறக்கத்தை மாற்றிக்கலாம். இப்போது பேக் சைடில் நான் 8 இன்ச் இறக்கம் வச்சேனா, இப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கிறேன், 5.5 வைக்கிறேன். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவில் வச்சு இப்போ 8 பேக்லேயும் 8 ஃப்ரண்ட்லேயும் 8 வச்சேன்னா அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாயிடும் இல்லையா, அதனால வந்து ஃப்ரண்ட்டில் கம்மியாக வச்சுருக்கேன். இதுலேயுமே நான் வந்து அடித்து திருப்ப போகிறதால என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2-3 லேயர் வந்து போட்டுட்டு மேலேயும் கோடை வந்து இந்த ஸ்கேல் வழியாக போட்டுட்டு நம்ம கையால் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கப்படும், அதனால ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டேன். இப்போது அபெக்ஸ் பாயிண்ட் வந்து குறிக்கணும். அபெக்ஸ்னால் ஷோல்டர்லேருந்து, அதாவது மேலேருந்து உங்களோட நிப்பிள் வரைக்கும் உள்ள அளவு தான் அபெக்ஸ் பாயிண்ட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5 வந்துச்சு, அந்த 12.5 நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
அடுத்ததா பிளவுஸ்ல வந்து டாட் வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி இதுல வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம ஒரு கட் பண்ணுவோம், ஒரு வளைவா ஒரு கட் பண்ணுவோம். அதுக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 12 பிளஸ் 0.5. இதோட ஆன்சர் என்ன வருதோ அதைதான் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். ஸோ இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருது. இப்போ இந்த 3.5 இந்த இடத்துல இருந்து வைக்கணும், இந்த ஃபோல்டிங்ல இருந்து 3.5 அந்தந்த இடத்துக்கு வைக்கணும். இதே அளவை கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி, குத்து மதிப்பாக தான், கரெக்டான அளவுலாம் இல்லை, குத்து மதிப்பாக கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி நம்ம ஒரு கோடு போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டிருக்கோம். நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் குறித்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த வாக்கில் ஒரு கோடு போட்டிருக்கோம், அதாவது ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அந்த 3.5 to 1.5 அந்தாண்ட தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா அளவுக்குமே ஒரே அளவு தான். இப்போ அந்த 1.5 குறித்தோம் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு 1.5 வச்சிடணும். இப்போதான் நம்ம வந்து வளைவு வரைய போகிறோம். இந்த வளைவு வரையிறதுக்கு கரெக்டாக அந்த 1.5 டச் பண்ணி அழகாக இப்படி மேலே இருந்து கீழே வரணும். இந்த மாதிரி ஷேப் வரணும் உங்களுக்கு. ஷேப் தான் முக்கியம், அதில் ஷேப் வந்து போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. கீழே உள்ள வளைவு வரைஞ்சிட்டோம். அடுத்து மேலே உள்ள வளைவு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த சென்டருக்கு போய் செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த வளைவு வந்து கரெக்டாக வரைஞ்சி விடணும். இந்த பக்கம் ஒரு 1/2 inch, அப்போதாவது 1/2 inch அப்படின்னா, நம்ம ரெண்டு லைன் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து 1/4 inch இருக்கணும். இந்த பக்கம் 1/2 inch, அந்த பக்கம் 1/4 inch, அப்படி விட்டுறாதீங்க, அது தப்பு. இப்போ பேக் சைடில் நம்ம 9 inch குறிச்சோமா, அந்த 9 inch அப்புறம் 2 inch, அதுக்கப்புறம் 1 inch. பேக் சைடில் நம்ம என்ன குறிச்சோமோ அதே அளவு தான் இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு கிட்ட 8.5 வந்துச்சு அவங்களுக்கு அளவு. வந்த 8.5 நம்ம இதில் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இதில் பெரிய விஷயமே. இப்போ இந்த ஃபோல்டிங்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு கோடு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3.5 இருக்குது. நம்ம 3.5 தான் குறித்தோம், அப்போ 3.5 தான் இருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம டாட்டு பிடிக்கும் போது இந்த இடம்லாம் வந்து போயிடும். அதாவது டாட்டு இல்லை, பிரின்சஸ் கட்டில் இந்த இடத்த நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள அளவு எடுத்து போடணும். இப்போ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கோடு வரைக்கும் 3.5, இந்த 3.5 அந்த கோட்டில் வச்சு, அதாவது இடையில உள்ள கிளாத்தை விட்டுட்டு அந்த கோட்டில் வச்சு அதுக்கப்புறம் 8.5 எந்த இடத்துல வருமோ அந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 inch நார்மலாக தையலுக்கு விடுவோம்ல, அதுக்கு இதுக்கு வந்து டாட்டுக்கு விடலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்டுக்குள்ள கிளாத்தை நம்ம இடையிலே விட்டுட்டோம், அதனால நம்மளுக்கு அது தேவையில்லை. இந்த பிரின்சஸ் கட் வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த ஜாயின் பண்ணுறப்ப என்னாகும், கொஞ்சம் கிளாத்து உள்ளே போகும். அதுக்காக வெளியே தள்ளி, நம்ம குறிச்ச அளவுலாம் இல்லாமல் தனியாக அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து ஸ்லோப் எடுத்துக்கலாம் ஷோல்டருக்கு. இப்போ அடுத்தது வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு மறந்துட்டேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, அதுக்காக அதை மறந்துட்டோம் நம்ம. அதுக்காக இப்போ வந்து நான் அதை நறுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோர் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஷேப் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கரெக்டாக இந்த நம்ம போடுற அளவு வந்து, அதாவது நம்ம உள்ளே தள்ளி வெட்டுறது வந்து கரெக்டாக அந்த ரெடி அளவில் போய் நிப்பாட்டிடணும். அந்த அளவுக்கு நல்லா வளைவாக அழகாக வெட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக, இதில் வந்து ரொம்ப ஸ்பீட்லாம் வைக்காமல் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னடா ரெண்டு கோடு இருக்கே அப்படின்ட்டு ஒரு கோட்டை, அதாவது இன்னொரு 1/2 inch சேர்த்து நறுக்கப்படாமல் கரெக்டாக நீங்கள் கிளாத் அன்னிவனாக இருக்கிறதுக்காக விட்டு போதிங்க, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணுங்கள், ஏன்னா மண்டை குளர் அப்படிலாம் வேலை பார்க்கும். அடுத்ததான் இந்த ஷேப்பு, இந்த ஷேப்பு கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கத்திரிக்கோளை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து நம்ம அதிகமாக டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தில் டக்குன்னு ஒரு இது போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீட்டாக கட் ஆகிடும், அது அப்புறம் இந்த லைனிங்கே வேஸ்ட் ஆகிடும், அப்புறம் வேறு லைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து இந்த இந்த வளைவு வெட்டுறப்ப மட்டும் நல்லா பார்த்து கட் பண்ணுங்கள், பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள நம்ம இதெல்லாம் உள்ளே போயிடும் அப்படின்ட்டு மார்க் பண்ண பாருங்கள், அந்த கிளாத்லாம் கட் பண்ணி தனியாக தூக்கி போட வேண்டியதான், அதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 கோட்டிங் போட்டதில் அந்த சாக் பீஸ் என்ன ஆகும்னா, அப்படியே உள்ளே இருக்கும், அந்த வளைஞ்சதெல்லாம் வரைஞ்சதெல்லாம் போக உள்ளேயே இருக்கும். அந்த சாக் பீஸ் தூளெல்லாம் நம்ம அப்படியே தட்டி விட்ருங்க, அப்போ தான் மிஷினில் போய் இடிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண ரெண்டுத்தையும் ரெண்டு பக்கத்துலேயும் வச்சுட்டு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எது எது கரெக்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காக தைக்கிறப்ப இதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு
கஷ்டமா இருந்தாலும் தைக்கிறப்ப இதெல்லாம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி சின்ன சின்ன மார்க் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து தைக்கும் போது ஈஸியா இருக்கும். கட கடனுடைய சல்லு சல்லுன்னு ஓட்டி தள்ளி விட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாட்டின் கிளாத்து. சாட்டின் கிளாத்லையும் அதே மாதிரியே நான் வந்து 80 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணி தனியா எடுத்துக்க போறேன். ஏன்னா நம்ம 6-6 மீட்டர் ஒரே கிளாத்தாக தானே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால 80-80 தான் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் படி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே போட்டு லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸில் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. லைனிங் கிளாத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் துணியை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக மட்டும் கட் பண்ணிட வேண்டாம், எப்படியும் தைக்கும் போது ஏதாவது மாறி போயிட்டு அப்படின்னா, மாறி போகலன்னா பிரச்சனை இல்லை, மாறி போயிட்டு அப்படின்னா அது வந்து நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு திரும்ப ஒட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அதுக்காக நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்ட்டு நிறைய கட் பண்ணி விட்டு துணியே 1 மீட்டர் தனியாக எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த நெக்கு சென்ட்ரு அப்புறம் கீழே பாட்டம் அதெல்லாம் வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் வச்சு டக்குன்னு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு பாட்டியுமே ஒன்றா போட்டு நான் அதில் வந்து நறுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெட்டு கிளாத்து. நெட்டு கிளாத்தில் அப்படியே மேலே போட்டு கட் பண்ண வேண்டியதான் இதுலேயும். இதுலேயும் காட்டன்லேயும் சாட்டின்லேயும் கட் பண்ண மாதிரி 80 மட்டும் கட் பண்ணிவிடாமல் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஸ்லீவு இதில் தானே வரும். அதுக்காக நம்ம வந்து இதில் எவ்வளோ கட் பண்ணுறோம் அப்படின்னா 1 மீட்டர் வந்து இதில் கட் பண்ணுறோம். கவுன் கட் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் யோசித்து யோசித்து வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு எடுத்தவொன்னே எடுத்தவங்க கவுத்தோன்னு கட் பண்ணிடாமல் கொஞ்சம் யோசித்து கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நெட்டு கிளாத்தில் பார்த்தீங்களா சீக்வன்ஸ் இருக்கிறதால ஓரத்தில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளைனாக இருக்கும். அதிகமாக நெட்டு கிளாத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும், ரெண்டு சைட்லேயும் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளைன் கிளாத் வந்து தனியாக போயிடுற மாதிரி, அதாவது நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது அந்த பிளைன் கிளாத் வந்து தனியாக போயிடுற மாதிரி, சீக்வன்ஸ் கிளாத் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இவங்களோட ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு கேட்டாங்க. அப்போ 10 இன்ச்சுனா கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு போயிடும், மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு போயிடும். அப்போ மொத்தத்துக்கு 11.5 இன்ச்சு. அந்த 11.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ்க்கு தான் நம்ம வந்து ரொம்ப ஷேப் எடுத்து கரெக்டாக வெட்டணும். சுடிதார் இருக்கிறப்போ நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெட்டணும், ஸ்லீவ்லலாம் அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும்ல இவ்வளோதுக்கு வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படியே ஒரு வளைவு வளைச்சி விட்டு நம்ம வந்து தச்சிடலாம். இப்போ ஒரு வளைவு வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போது அந்த இடத்துலேருந்து ஒரு அளவு வச்சேன் பார்த்தீங்களா, டேப்பு ஹைட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுருக்கேன் நான். 3.5 வச்சு கீழே வரைஞ்சிட்டு அதோடு அப்படியே வளைவாக வரைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல வந்து கிளாத்து ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்த கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு சைடில் இருக்கிற பிளைன் நெட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கத்தில் மட்டும் ஸ்லீவில் குடஞ்சி வெட்டுவாங்கள்ல, அதெல்லாம் நான் வந்து இப்போ பண்ணலை. சென்டர் மட்டும் அர்க்காத் பண்ணி அப்படியே வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நெட்டு கிளாத்து அப்படிங்கிறதுனால டக்குன்னு பார்த்தா தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன்றும் கட் பண்ணலை. இப்போ பாடி பார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காட்டன் லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கோம், சாட்டின் லைனிங் கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இப்போ தான் நெட் கிளாத்தில் போட்டு கட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாட்டம் வருதோ அது மாதிரி தான், எந்த எப்படி போட்டால் அந்த பாட்டை வந்து நீங்கள் கட் பண்ணலாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்படி தான் மடிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் எப்படி உங்களுக்காக ஒரு ஐடியா வரும், எந்த இடத்துல போட்டால் இதை வந்து கட் பண்ணலாம், இவ்வளவுக்கு துணி மீறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை மடித்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படிலாம் கட் பண்ணால் மட்டும்தான் எப்படி சொல்கிறது, இந்த XXL சைஸ் 6 மீட்டருக்குள்ளே முடிக்க முடியும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாத் எடுக்கணும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு காட்டன் லைனிங் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சாட்டின் லைனிங்கே நம்ம பெருசாக, அதை விட காட்டன் லைனிங்கை விட சாட்டின் லைனிங் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருப்போம். அதை விட இதை வந்து பெருசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது சாட்டின் லைனிங்கை விட நெட்டு கிளாத்து அதிகமாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் ஒரே அளவில் இருந்தால் போதும். சாட்டினும் நெட்டும் ஒரே அளவில் இருக்கணும், காட்டன் வந்து சின்ன அளவில் இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி
எந்த இடத்துக்கு கரெக்டாக வருதோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் எந்த இடத்துல போட்டால் இது வந்து கரெக்டாக வரும், எந்த இடத்துல போட்டால் அது வந்து நம்ம ஒட்டு வைக்காமல் தைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உரண்டியுமே இது வந்து ஒட்டு வச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டு வச்சு தான் தைக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு கிளாத்லேயே ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளைன் நெட்டு கொஞ்சோண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பிளைன் நெட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே அந்த சீக்வன்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாத் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சு பார்த்தேன், சாட்டின் லைனிங் வச்சு பார்த்தேன், அது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. அதாவது காட்டனை விட நம்ம சாட்டின் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கோமா, அதனால என்ன ஆகுது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம இதை வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு காட்டன் லைனிங்கை மட்டும் வச்சு பார்த்துட்டு இப்போ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். அப்போயுமே நம்ம வந்து லைட்டாக ஒட்டு வச்சு தான் தைக்கணும் போல. சைடில் இந்த மாதிரி ஒட்டு வைக்கிற மாதிரி நிலமை வந்துச்சு அப்படின்னா, இந்த பார்ட்டுக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா, இந்த சென்டரில் அதாவது இந்த வளைவு மாதிரி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, பிரின்சஸ் கட்டுன்ட்டு வளைவு மாதிரி கட் பண்ணோம் பாருங்கள், அந்த இடத்துல ஒட்டு போடாமல் சைடில், அதாவது நம்ம தையல் போட்டு சைடில் போகிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா தச்ச பிறகு அவ்வளோவா தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்ட்டில் ஜாயிண்ட் வைக்கிறதுக்காக நான் வந்து இப்போ கிளாத் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டடமாக வர மாதிரி ரெண்டு கிளாத் வேணும் கட்டடமாக வர மாதிரி, அந்த ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணும் எவ்வளோ நீட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கவுனோட டாப் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. பாட்டம் பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.